ஜப்பானை ஆக்கிரமிக்க தயாராக இருக்கும் ரஷ்யா. ரஷ்யாவுக்கு தக்க பதிலடி கொடுத்த உக்ரைன் அரசு. வெளிநாடுகளில் பணிபுரியும் இந்தியர்கள் மூலம் இந்தியாவுக்கு அனுப்பப்படும் பணம் 10,000 கோடி டாலர்களாக உயர்வு. தனது ட்விட்டர் கணக்கை முடக்கிய அலன் மஸ்கை இன்ஸ்டாகிராமில் விமர்சித்த பாடகர் கன்யே வெஸ்ட். மியன்மாரில் பல்கலைக்கழக மாணவர்கள் 7 பேருக்கு மரண தண்டனை. ட்விட்டர் 2.0க்காக கடுமையாக போராடும் ஊழியர்கள். அறிமுகமான அடுத்த புதிய வசதி. கட்டாய ஹிஜாபுக்கு எதிரான பெண்கள் போராட்டத்துக்கு இறுதியில் பணிந்தது ஈரான் அரசு. மேலும் 10,000 ஊழியர்களை பணி நீக்க திட்டம். வரலாற்று சோகத்துக்கு தயாராகிறதா அமேசான்? இனி விரிவான செய்திகள். ட்விட்டரை அலன் மஸ்க் வாங்கிய பிறகு பயனாளர்களுக்கு புதிய வசதி, நிர்வாக சீர்திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார் அவர். இதனிடையே ட்விட்டர் 2.0 உருவாக்கப் போவதாகவும் இந்த பயணத்தில் ஊழியர்கள் கடுமையாக பணியாற்ற வேண்டியிருக்கும் எனவும் அலன் மஸ்க் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ட்விட்டரில் லைவ் ட்வீட்டிங் எனும் புதிய அம்சத்தை சேர்த்துள்ளார் அலன் மஸ்க். அமெரிக்காவைச் சேர்ந்த எழுத்தாளர் மாத் தைபி இந்த அம்சத்தை பயன்படுத்திய முதல் பயனர் ஆவார். அவர் த்ரேட் த ட்விட்டர் ஃபைல்ஸ் என்ற தன்னுடைய நூலை லைவ் ட்வீட்டிங் மூலம் அறிவித்துள்ளார். லைவ் ட்வீட்டிங் வசதி தற்போது சோதனை முயற்சியில் மட்டும் உள்ளது. விரைவில் அனைத்து தளங்களிலும் இந்த அம்சம் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ட்வீட்களின் எழுத்து வரம்பு 280லிருந்து 1000ஆக உயர்த்த பரிந்துரை செய்த ட்விட்டர் பயனருக்கு நல்ல யோசனை என்று அலன் மஸ்க் பதிலளித்துள்ளார். தற்போது இந்த பதிவு இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. ட்விட்டர் மெட்டா நிறுவனங்களைத் தொடர்ந்து இ காமர்ஸ் அந்நிறுவனமான அமேசானும் மிகப்பெரிய அளவில் ஆட்குறைப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. லாபம் இல்லாததால் செலவினங்களை குறைப்பதற்காக இந்த ஆட்குறைப்பு நடவடிக்கையை அமேசான் செய்யவிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய அமேசான் முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் தற்போது இதன் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது. 20,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய அந்த நிறுவனம் தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஆட்குறைப்பு நடவடிக்கை குறிப்பாக அமேசானின் விநியோக மைய ஊழியர்கள், தொழில்நுட்ப ஊழியர்கள் மற்றும் கார்பரேட் நிர்வாகிகளாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிகப்பெரிய இ காமர்ஸ் நிறுவனமான அமேசானில் 20,000 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டால் அது அமேசான் வரலாற்றில் மிகப்பெரிய லே ஆஃப் நடவடிக்கையாக இருக்கும். அமேசான் மொத்த ஊழியர்களில் இது 1.3% நெருங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமேசான் நிறுவனத்தில் தற்போது உலகம் முழுவதும் 1.5 மில்லியனுக்கும் மேற்பட்டோர் பணிபுரிகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மியான்மரில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ராணுவ ஆட்சியை கைப்பற்றியதிலிருந்து 100க்கும் மேற்பட்டோருக்கு ராணுவ கோட் மரண தண்டனை விதித்துள்ளது. ராணுவ ஆட்சிக்கு எதிரானவர்களை ஒடுக்குவதற்கு மரண தண்டனையை ஒரு ஆயுதமாக மியான்மர் ராணுவம் பயன்படுத்துவதாக ஐநா குற்றம் சாட்டி வருகிறது. இந்த நிலையில் மியான்மரில் பல்கலைக்கழக மாணவர்கள் 7 பேருக்கு அந்த நாட்டு ராணுவ கோட் மரண தண்டனை விதித்துள்ளது. ஐநா இதனை தெரிவித்துள்ளது. வங்கியில் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக குற்றம் சாட்டி அவர்களுக்கு இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டதாக ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டர்க் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில், நியாயமான விசாரணைகளின் அடிப்படையில் கோட்பாடுகளை மீறியும் சுதந்திரம் மற்றும் பாரபட்சமின்மைக்கான முக்கிய நீதித்துறை உத்தரவாதங்களுக்கு முரணான வகையிலும் ராணுவம் ரகசிய கோடுகள் நடவடிக்கைகளை தொடர்கிறது. மாணவர்களுக்கு மரண தண்டனை விதித்திருப்பது ராணுவத்தின் பழிவாங்கும் செயலாகும். 7 மாணவர்கள் தவிர்த்து 4 இளைஞர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. இவர்களுடன் சேர்ந்து இதுவரை 139 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். ஈரானில் பெண்கள் கட்டாயம் தலை, கழுத்து மற்றும் தலைமுடியை மறைக்கும் வகையிலான ஹிஜாப் ஆடையை அணிய வேண்டும் என சட்டத்தை அந்த நாட்டின் அறநெறி காவல்துறை கண்டிப்புடன் செயல்படுத்தியது. இதனையடுத்து மாசா அமீன் என்ற இளம்பெண் போராடியதால் அவர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போது ஈரான் போலீசார் தாக்கியதில் இளம்பெண் அமீனி கடுமையாக பாதிக்கப்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி இறந்தார். இதனால் கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து ஈரானில் பெண்கள், ஆண்கள் என பலரும் கட்டாய ஹிஜாப் சட்டத்தை எதிர்த்து போராட்டக் களத்தில் இறங்கினார்கள்.
போராட்டக்காரர்களை ஒடுக்க ஈரான் காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டு வீசியும் தடியடி துப்பாக்கிச் சூடு போன்றவை நடத்தியும் அடக்குமுறையை பிரயோகித்தது. இதனால் 16,800 பேர் கைது செய்யப்பட்டு 100,000+ கொல்லப்பட்டதாகவும் மனித உரிமை நடவடிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஈரான் அரசின் இந்த அடக்குமுறைக்கு உலக நாடுகளிலிருந்து பல எதிர்ப்புகளும் கிளம்பியிருந்ததோடு ஈரான் மக்களின் போராட்டத்துக்கு ஆதரவுகள் பெருகி வந்தன. சுமார் 2 மாதங்களுக்கு மேல் நடந்து வந்த போராட்டத்துக்கு தற்போது ஈரான் அரசு முதல் முறையாக பணிந்துள்ளது. அதன்படி பொதுவெளியில் ஹிஜாப் அணிவதை உறுதிப்படுத்தும் அறநெறி காவல்துறை பிரிவு ஈரான் அரசு கலைத்திருக்கிறது. ஆனால் அவை நிரந்தரமாக கலைக்கப்பட்டதா இல்லை தற்காலிகமானதா என ஈரான் அரசு தரப்பிலிருந்து இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அமெரிக்க ராப் படகர் கன்யே வெஸ்டின் ட்விட்டர் கணக்கு முடக்கப்பட்டுள்ளது. கன்யே வெஸ்டின் சர்ச்சைக்குரிய பதிவியடுத்து ட்விட்டர் கணக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ட்விட்டர் உரிமையாளர் அலான் மாஸ்க் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து அவரது கணக்கை இடைநீக்கம் செய்துள்ளார். ஹாலிவுட் ட்ராப் இசை பாடகர் கன்யே வெஸ்ட் பலமுறை கிராமி விருதுகளை வென்றவர். அவருக்கு 1,000,000+ ரசிகர்கள் உள்ளனர். ஹிட்லர் மற்றும் நாசிசவாதம் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் பாடகர் கன்யே வெஸ்ட் தெரிவித்திருந்தார். அலான் மாஸ்க் கன்யே வெஸ்ட் இடையேயான உரையாடல்களையும் அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டு சர்ச்சையை ஏற்படுத்தினார். இந்நிலையில் அவரது கருத்துக்கள் வன்முறையை தூண்டும் வகையில் ட்விட்டர் விதிமுறைகளை மீறியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அலான் மாஸ்கை விமர்சித்தும் மாஸ்கை உருவக கேலி செய்தும் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்கின்றார் பாடகர் கன்யே வெஸ்ட். அலான் பாதி சீனராக இருக்க முடியும் என்று நான் மட்டும் நினைக்கிறேனா? அவருடைய சிறுவயது படங்களை நீங்கள் எப்போதாவது பார்த்திருக்கின்றீர்களா? ஒரு சீன மேதையை அழைத்துச் சென்று தென்னாப்பிரிக்கா சூப்பர் மாடலுடன் இணைந்து கொண்டால் அலான் மாஸ்க் கிடைப்பார். அவர்கள் அநேகமாக 10 முதல் 30 அலான் உருவாக்கியிருக்கலாம். அதில் இவர்தான் முதல் மரபணு கலப்பினமாகும். அதேவேளையில் ஒபாமாவை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவாலயத்தில் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தியதுக்கு என்னை மன்னிக்கவும், இவ்வாறு தெரிவித்தார். சிங்கப்பூர் மற்றும் பிற வெளிநாடுகளில் பணிபுரிகின்ற இந்தியர்கள் இந்தியாவில் உள்ள தங்கள் சொந்தங்களுக்கு பணம் அனுப்புவது வழக்கம். இந்நிலையில் வெளிநாடுகளில் பணிபுரியும் இந்தியர்கள் நடப்பாண்டில் மட்டும் இந்தியாவுக்கு அனுப்பியுள்ள பணம் 10,000 கோடி அமெரிக்க டாலர்களாக உயர்வடைந்துள்ளதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. உலக வங்கியின் அறிக்கையின்படி ஒரு நாடு வெளிநாடுகளில் பணிபுரிகின்ற தங்கள் நாட்டு மக்களிடமிருந்து ஓராண்டில் மட்டும் இத்தகைய அதிக எண்ணிக்கையிலான பண பரிவர்த்தனையை எட்டுவது இதுவே முதல் முறையாகும். 2021 இந்தியா 89.4 பில்லியன் டாலர்களை பெற்றுள்ளது. இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 3% இந்த வருவாய் மூலம் கிடைக்கப்பெறுகிறது. வெளிநாடுகளில் அதிகரித்துள்ள ஊதிய உயர்வு மற்றும் அமெரிக்கா போன்ற பிற வளர்ந்த நாடுகளில் நிலவுகின்ற வலுவான தொழிலாளர் சந்தைகள் இதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. மேலும் சமீபத்திய ஆண்டுகளில் பல இந்தியர்கள் அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் சிங்கப்பூர் போன்ற அதிக வருமானம் கொண்ட நாடுகளில் அதிக சம்பளம் கிடைக்கும் வேலைகளுக்கு மாறியுள்ளனர். உலகெங்கிலும் உள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்கள் தாய்நாட்டுக்கு அனுப்புகின்ற பணத்தின் அளவு நடப்பாண்டில் 5% அதிகரித்துள்ளது. குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் உள்ள நாடுகளில் குடும்ப வருமானத்துக்கு வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற பணம் ஒரு முக்கிய ஆதாரமாக உள்ளது. இந்தியாவை தொடர்ந்து மெக்சிகோ, சீனா, எகிப்து மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகள் வெளிநாடுகளில் பணிபுரிகின்ற தங்கள் நாட்டு மக்களிடமிருந்து அதிகளவு பணத்தை பெற்றுள்ளன. விசில் பிளவரின் மின்னஞ்சலின்படி ரஷ்யா 2021 கோடையில் ஜப்பானை ஆக்கிரமிக்க தயாராக இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உக்ரைன் மீதான முழு ஆக்கிரமிப்பை தொடங்குவதற்கு முன்பே இது குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது பிரான்சில் நாடு கடத்தப்பட்டுள்ள ஒரு ரஷ்ய மனித உரிமை ஆர்வலர் FSB முகவரிடமிருந்து மின்னஞ்சல் ஒன்றை பெற்றார். பிப்ரவரி 24 அன்று புட்டின் அண்டை நாடான உக்ரைனை ஆக்கிரமித்த போது தொடங்கிய மோதலின் மீதான விரக்தியையும் கோபத்தையும் இது வெளிப்படுத்துகிறது. மார்ச் 17 அன்று ஊழலை எதிர்த்து போராடுவதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட இணையதளத்தின் ஆசிரியரான விளாடிமிர் அச்சிச்சினுக்கு முகவர் மின்னஞ்சல் செய்தார். FSB-யின் நிபுணர் ஒருவர் ரஷ்ய பத்திரிகையாளர் அலெக்சி விசில் பிளாயர் அனுப்பிய கடிதத்தை ஆய்வு செய்தார். விண்ட் ஆஃப் சயின்ஸ் ரிசர்ச் குரூப்பின் நிர்வாக இயக்குநரான இகோர் கடிதங்கள் ரஷ்ய மொழியில் இருந்து ஆங்கிலத்துக்கு மார்ச் முதல் மொழிபெயர்க்கப்பட்டன. ரஷ்ய பிரச்சார இயந்திரமும் தொடங்கப்பட்டது. மேலும் ஜப்பானை குறிவைத்து மின்னணு போர் ஹெலிகாப்டர்களின் இயக்கங்களை விசில் பிளேயர் வழங்கினார்.
இரண்டாம் உலகப் போரை அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு கொண்டு வரும் ஒரு சாதகமான ஒப்பந்தம் ஒருபோதும் கையெழுத்திடப்படவில்லை. ஜப்பானால் உரிமை கோரப்பட்ட ஆனால் ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்ட தீவுகளின் தொகுப்பின் மீதான கருத்து வேறுபாடுகளும் காரணமாக இரண்டாம் உலகப் போரின் முடிவில் சோவியத் ஒன்றியம் கொரியர் தீவு, சங்கிலியன் குணாஷிரி, எட்டோரோபியோ, ஷிகோடன் மற்றும் ஹவாமாய் தீவுகள் ஆக்கிரமித்தது. இந்த தீவுகள் டோக்கியோவின் வடக்கு பிரதேசங்கள் என்று குறிப்பிடப்படுகின்றன. குரில் தீவுகள் மாஸ்கோவிக்கும் டோக்கியோவுக்கும் இடையே ஒரு பெரிய தடுமாற்ற தடை என்று FSB செயற்பாட்டாளர் தெரிவித்துள்ளார். ஜப்பானின் பாரிய தீவான ஹொக்கைடோவிக்கும் ரஷ்யாவின் கம்சட்ஸ்கா தீபகத்திற்கும் இடையிலான நிலை காரணமாக தீவுகள் இராணுவ மற்றும் அரசியல் நன்மைகளை வழங்குகின்றன. இரண்டாம் உலகப் போரில் ஜப்பான் தோல்வியுற்றது என்று உண்மை. உத்தியோகபூர்வ இராணுவ படையை வெளிநாட்டு உளவுத்துறை சேவையை நிறுவுவதை தடுக்கிறது. இது தவிர மற்றவற்றுடன் அதன் சமகால புவிசார் அரசியலின் அடித்தளமாகவும் உள்ளது. கொரில் தீவுகளை சீனாவுக்கு ஒரு பரிசு என்று கருதும் பெய்ஜிங் ரஷ்யாவுடனான கொரில் தீவுகளின் மோதலில் டோக்கியோ வெற்றி பெறுவது சாத்தியமில்லை என்று கருதுகிறது. இந்த தீவுகள் மாஸ்காவிற்கு ஒரு பேச்சுவார்த்தை கருவியாக செயல்படுகின்றன என்று விசில் லாயர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜப்பானிய பிரதமர் மந்திரி ஷின்ஷோ அபே முன்னாள் ரஷ்யாவின் பேச்சுவார்த்தை மற்றும் அந்த நேரத்தில் நாட்டின் உளவுத்துறை எந்திரத்தை மறுசீரமைப்பதற்கு முன்னுரிமை அளித்ததாக தெரிவித்துள்ளார். இதேவேளை ஆகஸ்ட் 2021 இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பானிய சிறப்பு சேவைகளால் சோவியத் குடிமக்கள் எவ்வாறு சித்திரவதை செய்யப்பட்டனர் என்பது பற்றிய கிராஃபிக் தகவலை FSBயின் வகைப்படுத்தும் இம்பீரியல் ஜப்பானிய இராணுவத்தின் ஜெனரலான அடோசா யமட்டாவின் விசாரணையில் தரவுகள் வகைப்படுத்தப்பட்ட உள்ளடக்கத்தில் அடங்கும். FSB விசில் லாயர் இந்த சேவையானது ரஷ்ய சமுதாயத்தில் ஜப்பானுக்கு எதிரான தகவல் பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு பணிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். இது தவிர ரஷ்யாவின் FSB ரகசிய சேவையானது ஆகஸ்ட் 2021 முன்னர் வகைப்படுத்தப்பட்ட ஆவணங்களை வகைப்படுத்தியது. இது ஜப்பான் 1944 ஒரு பாக்டீரியாவில் குண்டை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாக காட்டியது. இந்த ஆவணங்கள் கிராம்லைன் சார்பு ஊடகங்களின் இணைப்புகளுடன் FSBயால் வெளியிடப்பட்டது. இதில் USSR உடனான ஜப்பானின் போருக்கான தயாரிப்புகளின் ஆதாரம் வகைப்படுத்தப்பட்டது என்று தலைப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 20, 2021 வெளியிடப்பட்ட ஒரு RBC அறிக்கை ஹார்பின் பகுதியில் உள்ள வதை முகாமில் உள்ள கைதிகள் மீது பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் அதன் மிருகத்தனமான உயிரியல் சோதனைக்கு பெயர் பெற்றது. மனிதாபிமானமற்ற தன்மையை வெளிப்படுத்தியது மற்றும் நாசிசத்தை நோக்கிய போக்கு என நம்பப்பட்டது. ஆதாரத்தின்படி ரஷ்யாவின் பெரும்பாலான போர் தயார் படைகள் உக்ரைனுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. தலைமையின் போருக்கான வெறித்தனமான இயக்கம் காரணமாக ரஷ்யாவிற்கு போர் தவிர்க்க முடியாதது என்றும் அவர்கள் முடிவு செய்தனர். உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கிய போர் நடவடிக்கையானது தற்போது வரை தொடர்ந்து வருகிறது. இந்த போரில் இருதரப்பிலும் பலத்த உயிர் சேதம் ஏற்பட்டுள்ளது. மேலும் உக்ரைனிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் அதிகளவாக வெளியேறியுள்ளனர். இருப்பினும் உக்ரைன் அரசு தொடர்ந்து ரஷ்யாவுக்கு பதிலடி கொடுத்து வருகிறது. இதற்காக இங்கிலாந்து, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் உக்ரைனுக்கு இராணுவ உதவிகளை செய்து வருகின்றன. இதன் மூலம் ரஷ்யாவிடம் இழந்த சில பகுதிகளையும் உக்ரைன் இராணுவம் மீட்டுள்ளது. இந்நிலையில் உக்ரைனில் உள்ள ரஷ்ய சார்பு கிறிஸ்தவ மதக்குருக்கள் மீது பொருளாதார தடை விதித்து உக்ரைன் அரசு உத்தரவிட்டுள்ளது. ரஷ்ய தேவாலயத்துடன் 10 மூத்த மதக்குருக்கள் தொடர்பில் இருந்ததாகவும் ரஷ்ய அதிகாரிகளுடன் பணியாற்ற அவர்கள் ஒப்புக்கொண்டதாகவும் புகார்கள் எழுந்ததைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.